ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிசி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் கூட. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிஎன்பிசிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ்னால பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த ஜூன் மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம், அதே மாதிரி வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் இன்டர்வியூ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு போஸ்டிங் வந்து இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங் வந்து 2013-18 போஸ்டிங், மோட்டார் வாகன ஆய்வாளர்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்று காரணமாக வந்து என்னென்னா, அந்த தேதியை வந்து ஸ்டாப் பண்ணி, அதாவது இன்டர்வியூ டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கான வந்து இன்டர்வியூ டேட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 ஜூலையிலிருந்து 24 ஜூலை வரைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து 21 தவிர அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து இன்டர்வியூ நடக்கும், டிஎன்பிசியோட ஆஃபீஸில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா, இப்போ அந்த தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 226 விண்ணப்பதாரன் இருக்காங்க. அவங்க இன்டர்வியூவில் கலந்துக்கூடிய டேட்டு, அவங்களுக்குடைய டைம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ், அது மாதிரி வந்து இமெயில், இந்த ரெண்டு மூலமாக வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, யாரெல்லாம் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, செலக்ட் ஆகியிருந்தீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வருதா ப்ளஸ் இமெயில் வருதா அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஈவன் சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ணாமல் இருந்துச்சிங்க அப்படின்னு சொன்னால், இமீடியட்டாக வந்து டிஎன்பிசி ஆஃபீஸை வந்து கண்டக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா கரெக்டாக தெளிவ சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, இது இது ஏன் நான் உங்களுக்கு நல்ல நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ டிஎன்பிசி நம்ம எப்படா வந்து இப்போ ஜூன் மாதம் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், அதே மாதிரி டிஎன்பிசி ஏற்கனவே குரூப் 1 எக்ஸாமு, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நடக்க வேண்டியது, கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் கிட்ட நடக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ டிஎன்பிசி வந்து என்னென்னா, எப்போ வந்து அவங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாதான் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜாப் எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் முடிஞ்சு வச்சு, நம்ம எப்படா வந்து திரும்ப டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினச்சோம், இப்போ வந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு வந்து என்னென்னா இன்டர்வியூ ஆகிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக ஒன் பை ஒன்னாக புது ஜாப் அனௌன்ஸ் பண்ணுறது, எக்ஸாம் வந்து இது பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இருக்கும். அதனால் வந்து நிறையா எக்ஸாமுக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களாம் வந்து என்னென்னா, இப்போமே வந்து நல்லா இன்டர்வியூக்குலாம் நிறைய இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, வந்து ஆகஸ்டில் வந்து எக்ஸாம் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு குட் நியூஸும் கூட. ஸோ இது நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதை உங்களுக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அப்புறம் இது வந்து மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு யாரெல்லாம் இன்டர்வியூ வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் நல்லா இது ஒரு குட் நியூஸு. ஸோ அவங்க இன்டர்வியூ டேட்டெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மெசேஜ் வரலன்னா டிஎன்பிசி ஆஃபீஸை கண்டக்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.